பிரம்மாண்டமான அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரையில் உங்களுக்காக டெலிஷியஸான ஃபுட் காத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் 2020 பார்த்தீங்கன்னா வேர் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மந்த். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே அடுப்பங்கரை பார்த்து நிறைய பேர் உங்கள் வீட்டில் சூப்பரான ஃபுட் சமைச்சு எங்களுக்கு ஃபீட்பேக் அமைச்சிருந்தீங்க. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் சமைக்கலனாலும் நவ் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரையோட எபிசோட் ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பங்கரையோட டுடே ஸ்பெஷல் பார்த்துடலாம். நம்மடுப்பங்கரையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கிச்சன் குயின் செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த கெஸ்ட் பார்த்தலாமா? லெட்ஸ் இன்வைட் மிஸ்ஸஸ் கோகிலா. ஹலோ கோகிலா, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷீதல், நீங்க? சூப்பரா இருக்கேன் கோகிலா. இன்னைக்கு எங்களுக்காக ஏதோ ஸ்பெஷலா சமைக்க போறீங்கன்னு தெரியும், என்ன சமைக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு ரொம்ப ட்ரெடிஷனல் ஸ்வீட் தான். நேம் கமர்கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெசிபி. இது இப்ப வீட்டுல நம்ம ஹெல்தியா சமைப்போம் இல்லையா? எஸ், பெர்ஃபெக்ட். சோ சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தலாம். கமர்கட் செய்ய தேவையான பொருட்கள். தேங்காய் துருவல் 1 கப், வெல்லம் 1 கப், முந்திரி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. சமைக்க தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தாச்சு, குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் குக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். 2 கடாய் 2 அடுப்பில் வச்சுட்டு, ஒரு கடாயில் கோகனட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம், இன்னொரு கடாயில் வெல்லம் வந்து பாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் தட் இஸ் ரெடி, இதில் கொட்டி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ரெசிபியை சொல்லிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இப்போ பேன் வந்து ரெடி ஆயிடுச்சு, இதில் கோகனட் ஃப்ரை பண்ணுறோமா? எஸ், ஓகே பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம் ஃபார் அரோமா. ஸோ இப்போ நெய்யில் வந்து நம்ம தேங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இல்லையா? எஸ், நைஸ். நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க இந்த ரெசிபிய? நான் எங்க மம்மி கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. சோ ஜெனரேஷன் ஜெனரேஷனா வீட்ல சமைக்கிற ஒரு ரெசிபி இது. ஆமா, வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுல முந்திரி பருப்பு ஆட் பண்றேன் நான். ஓகே, நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ கோக்ல நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க? நான் வந்து மாங்காட்ல இருந்து வந்திருக்கேன், நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஓகே, எப்படி இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்தீங்க? நான் எங்கள் மம்மி கூட சேர்ந்து உட்காந்து இந்த ஷோ பார்ப்பேன். ஸோ ஐ காட் இன்ட்ரெஸ்ட் இதை வந்து இந்த கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கேம் வெரி நைஸ். உடனே அப்போ மெசேஜ் அனுப்பிச்சு விட்டீங்க. ஆமாம். அண்ட் இன்னைக்கு இதை தான் சமைக்க போகிறோம் ரெசிபி, எப்படி டிசைட் பண்ணீங்க? இல்லை, கண்டிப்பாகவே இந்த ரெசிபி தான் நான் காட்டுக்காக தான் சமைக்கவே வரணும்னு நினைச்சீங்க நீங்கள். வெரி நைஸ். அண்ட் ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம கமர்கட்டு வெளில கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். எக்ஸாக்ட். வீட்டில் பண்ணுறதோட டேஸ்ட் கண்டிப்பாக அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது இல்லையா? ஓகே, ஸோ இப்போ கேஷ்யூஸ் ப்ரௌன் ஆகிடுச்சு, அடுத்து கேஷ்யூஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதில் நான் அந்த கோகனட் திருவி வச்சு நான் போடுறேன் நான். ஓகே, 1 கப்பு வெள்ளம் எடுத்தோம்னா 1 கப் கோகனட் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் எதை சொன்னீங்களா, அதை ஆரம்பிச்சிடலாமா? ஷூர். ஓகே, ஸோ இது தேங்காயில் வந்து இலைச்சியும் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், சில பேருக்கு அந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போ எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கிறதால ஐ ஹவ் ஆடட் 2. ஐ ஹவ் டு அக்ரி, ஆக்சுவலி அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து வெள்ள பாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எஸ், ஓகே. இப்போ குக்கில் இது வரைக்கும் ஷோ பார்த்து ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். நட்கட்ஸ், அப்புறம் நம்ம தாமு சார் அவரோட ஷோ நிறைய பார்த்துருக்கேன், ரேவதி மேம் அவங்களாம் ரொம்ப பிடிச்ச ஷோ, அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களோட ஷோஸும் பார்த்துருக்கேன் நான். வெரி நைஸ். இதில் நல்ல சூப்பர் ஹிட் ஆன ரெசிபி ஏதாவது ஞாபகம் இருக்கா நாங்கள் ஷோ பார்த்து நீங்கள் சமைச்சது? நான் தாமு சாரோடைய இதுதான் பார்த்து ஒன்று ரொம்ப எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு டிஷ் அது. ஃபிஷ்ஷால் ஃபிஷ் வச்சு ஒரு குழம்பு பண்ணார் சார், கேரளா ஸ்டைல் சொல்லிட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி. ஸோ அதே எனக்கு வீட்டில் ட்ரை பண்ணேன், எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். அந்த ப்ரைஸ் உங்களுக்கு வீட்லேயும் கிடச்சிருச்சா? எஸ். ஸோ இது நம்ம லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதுமா? இல்லை ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, அந்த ட்ரை ஆகணும். ஓகே. ஸோ குக்கில் ஜென்ரலி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஹாபீஸ் எல்லாம் என்ன? ஹாபீஸ்ன்னு ஸ்பெஷலாக இருக்காது, ஏன்னா ஐடி எம்ப்ளாய்க்கு ஒரு ஃபுல் டே அப்படியே ஆக்குப்பைடாக இருக்கும், போயிட்டு வந்து தூங்குறதுக்கே டைம் கிடைக்காது எங்களுக்கு. ஸோ சும்மா இருக்கும்போது அம்மாவுக்கு குக் பண்ணி கொடுப்பேன் நான், வீட்டில் குக்கிங் ட்ரை பண்ணுவேன் நான்.
அப்படி இல்லனா எனக்கு இப்போதான் ரீசன்ட்டா பாப்பா பிறந்திருக்கு. ஐ நோ ஹி சோ கியூட். ரொம்ப குட்டி குழந்தை இல்ல. எத்தனை மாசம் ஆகுது? 7 மந்த்ஸ் ஆகுது. ஹி 7 மந்த்ஸ் ஓல்ட். எப்படி அண்ணா மேனேஜ் பண்றீங்க நீங்க வர்க் லைஃபும் ஃபேமிலி லைஃபும்? இட் மஸ்ட் பீ குவைட் டிஃபிகல்ட் இல்ல இந்த குக்கிங் எல்லாமே? இப்போதான் நான் ஜாயின் பண்ண ஆபீஸ் ஆக்சுவலா. சோ அம்மா ஷீ இஸ் டேக்கிங் கேர். அம்மா பாத்துக்கறதுனால பரவால. ஆமா. சோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கறதுனால பரவால. ஆனா சமைப்பீங்களா வீட்ல? இப்ப டைம் இருக்கா சமைக்க? இப்ப டைம் இல்ல. பட் டியூரிங் ML அந்த மெட்டர்னிட்டி லீவ் டைம்ல இந்த ஷோ வாட்ச் பண்ணிட்டு இதுக்கு வர இன்ட்ரஸ்ட் வந்ததே அந்த டைம்ல தான். பரவால. மெட்டர்னிட்டி லீவ் இவ்ளோ யூஸ்ஃபுல்லாவா யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? எல்லாரும் குழந்தையோட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. உட்கார்ந்து ஷோ பார்த்து சமைச்சிருக்கீங்க வீட்ல. நமக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும்லங்க அவனோட டைம் ஸ்பென்ட் பண்றது. ட்ரூ தான். ஓகே, சோ வெள்ளப்பாகம் வந்து கம்ப்ளீட்லி ரெடி ஆயிருச்சுல? இல்ல ரெடி ஆகல. நம்ம என்ன பண்ணனும்னா இது நல்ல அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எடுக்கணும். இதுல தான் இதுதான் அந்த ட்ரிக் ஆக்சுவலா. அந்த கமர் கட்க்கு சில பேர் பண்ணுவாங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும் பால்ஸ். அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துட்ட பிறகு எடுத்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். எப்பவுமே நம்ம கோகனட் மென்னு சாப்பிட்றதை விட அதை கடிச்சு சாப்பிட்டோம்னா டைஜஷனுக்கும் குவிக்கா ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி டைஜஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது அதனால நம்ம நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் இந்த ஸ்வீட். ஓகே, ஸோ பேசிக்கலி லோ ஃப்ளேம்ல வச்சு அதை கான்ஸ்டன்ட்லி ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தா ரெடி ஆயிடும். ஓகே, ஐ திங்க் கோகனட் ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்க இன்னும் கூட நல்ல ப்ரவுன் நல்லா. ஆமா, ஓகே. சோ இப்போ பியூட்டிஃபுல்லி பாத்தீங்கன்னா நம்ம கோகனட் ஃப்ரை ஆயிருச்சு. அதுவும் கீழ எலைச்சியோட ஃப்ளேவரும் சேர்த்து ஏலக்காயோட ஃப்ளேவரும் சேர்த்து சூப்பராக இருக்கு. இது ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா? நீங்க கேட்ட மாதிரியே பர்ஃபெக்ட்லி ப்ரௌன் ஆயிடுச்சு. அது ரெடி ஆயிடுச்சு, அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ பாகோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாகோ ஒரு வாட்டி நான் செக் பண்ணிடுறேன். அந்த கன்சிஸ்டன்சி வரணும், லாலிபாப் மாதிரி இருக்கணும் கையில் எடுத்து பார்க்கும்போது. ஸோ வென் யூ இப்போ விடும்போது பார்த்தீங்கன்னா அது போயிட்டு அப்படியே கீழே இறங்கிடுது. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கு. திஸ் இஸ் நைஸ். அதாவது ஒரு போலில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பாகம் எப்போ ரெடி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ட்ராப் கொஞ்சம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பாக ட்ராப் பண்ணதுக்கப்புறம் லாலிபாப் மாதிரி ஆகிடும் அப்படின்னீங்க. இதை எடுத்து பார்த்துடலாமா? லாலிபாப் மாதிரி ஆகிடுச்சான்னு கேட்டுங்க. அதே மாதிரி, அதாவது ஸ்ட்ரிங் லாலிபாப் மாதிரி ரெடி ஆயிருச்சு. அப்பதான் அந்த கடகடன்ட் அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு அந்த கமர் கட் சாப்பிடும்போது. ஓகே, சோ இப்போ வந்து ரெடி நம்ம பாக்க இல்லையா? பெர்ஃபெக்ட். அடுத்து அந்த கோகனட் இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், மாத்தி விடுறோம், ஆட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம அந்த பண்ணி வச்ச முந்திரி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆட் பண்ணிடலாமா? ஓகே, சோ நம்ம கமர் கட் வந்து பியூட்டிஃபுல்லி ரெடி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூல் ஆன உடனே நீங்க அதை வந்து இப்போ ஆமா ரவுண்டா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் ஆரத்துக்குள்ளே பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இது பால்ஸ் பண்றதுக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இல்லை ரொம்ப திக்காக ஆயிடுச்சுன்னா நம்மளால பண்ண முடியாது, ஷேப் கரெக்டாக வராது. ஸோ அதனால கமர் கட் செய்முறை. நெய்யில் முந்திரி மற்றும் துருவிய தேங்காயை தனித்தனியாக வறுத்து கொள்ளவும். வெள்ளப்பாகு தயார் செய்து அதில் தேங்காயும் வறுத்த முந்திரியையும் சேர்த்து உருண்டைகளாக பிடித்து பரிமாறினால் சுவையான கமர்கட் தயார். ஓகே, தேங்க் யூ சோ மச். இவ்வளவு அழகான ரெசிபி கொடுத்திருக்கீங்க. எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த சைல்ட்ஹுட் ரெசிபி அப்படின்னும் போது இதுதான், எல்லாரோட மெமரிஸ் இதோட அசோசியேட்டடா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க போறாங்க. சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட குக் பண்ணது. தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ அழகாக நீங்கள் எங்களுக்காக சமைச்சதுக்கு பெர்ஃபெக்ட் 99 லிக்விட் பர்ஃப்யூம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம பங்கரோட அடுத்த செக்மெண்ட் விஐபி கிச்சன் செக்மெண்ட். அண்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான மில்லட் ராணி வர போகிறாங்க. அவங்களோட அட்டகாசமான மில்லட் ரெசிபிஸை ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அடுப்பாங்கரை விஐபி கிச்சன்லேயும் நம்ம பார்க்க போகிறது பனங்கிழங்கு ஸ்பெஷல் தான். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்ன மாதிரி
நீங்கள் வந்து பனங்கிழங்கில் ஒரு நாலஞ்சு வெரைட்டியாவது உங்களுக்கு காட்டுறதுன்னு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனங்கிழங்கு வச்சு ஒரு புலாவ். வெறும் பனங்கிழங்கு மட்டும் போட்டால் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு அதெல்லாம் எப்படி எடுக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து இன்றைக்கி அதோட ராஜ்மா சேர்த்து பண்ண போகிறேன். ஏன்னா ரெண்டும் சேரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்போஹைட்ரேட் ஒரு ப்ரோட்டீன் ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்குன்றனால தான் பனங்கிழங்கும் ராஜ்மாவும் சேர்த்து இன்றைக்கி நான் ஒரு புலாவை பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பனங்கிழங்கு ராஜ்மா புலாவ் செய்ய தேவையான பொருட்கள். வேக வைத்த பனங்கிழங்கு தேவையான அளவு, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய வெங்காயம் 1, சாதம் 1 கப், உப்பு ருசிக்கேற்ப. வேக வைத்த ராஜ்மா 1 கப், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், புதினா தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பிரியாணி இலை 1, பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு. பனங்கிழங்கு ராஜ்மா புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் ராஜ்மா எப்படி இருக்கும்னு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் கருப்பு கலர்லேயும் இருக்கும். இந்த ராஜ்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. இதோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிட்னி மாதிரி தான் ஷேப் இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராஜ்மா தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இதை வந்து நல்லா ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கலந்த சாதம் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் ராஜ்மாவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பனங்கிழங்கும் வேக வச்சுட்டு நல்லா, நான் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி அந்த நார் எடுத்துருங்க. அந்த நடுவில் இருக்க அந்த குச்சி, அதாவது தும்புன்னு சொல்லக்கூடிய அந்த குச்சியும் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பனங்கிழங்கு ராஜ்மா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் முதல்ல எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதே மாதிரி அதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல ஒரு மசால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட சாதம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த பனங்கிழங்கு ராஜ்மா மசாலா தான் பண்ண போகிறோம். எண்ணெயும் நெய்யும் சூடான உடனே இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு, 2 ஏலக்காய், நான் இன்றைக்கி சாதம்ன்றதுனால பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த மசாலா வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா அப்போ பிரியாணி எல்லாம் தேவையில்லை. இப்போ இது பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் லேசாக வதங்கட்டும். இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு ராஜ்மா வேக வச்சு எடுத்திங்கன்னா அதே 1 கப் அளவுக்கு இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம 2 கப் அளவு சாதம் போடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி.
இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அடுத்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி, ஒரு தக்காளி போதும். இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி போட்டிருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இப்போ இதோட இந்த துருவி வச்சுருக்க பனங்கிழங்கை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், பனங்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கி போட்டானு. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நறுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நார் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. இந்த மாதிரி துருவி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நாரை ஃபுல்லாக நம்ம எடுத்துட முடியும். அதனால தான் வந்து நான் இந்த துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சாதம் வேறு இதில் சேர்க்க போகிறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். நம்மளுடைய அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் சேர்த்துட்டு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. கொஞ்சம் இது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட அரிசி சேர்த்துட்டு அதாவது சாதம் சேர்த்து நல்லா கிளற போகிறோம். பாருங்கள், நல்ல அந்த பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இதில் வச்சுருக்க சாதத்தை அதோட சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதில் நீங்கள் பனங்கிழங்கு சேர்த்துருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னாலொழிய யாருக்குமே தெரியாது இதில். ஏன்னா நம்மளுக்கு அதில் தெரியக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்மா ஒன்று தான். பனங்கிழங்கு துருவி சேர்த்ததுனால அது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறியாச்சு. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கலந்த சாதம் இந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக அந்த சாதத்தில் இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக கிடைக்கும். ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவே இருக்கும். உடனே சாப்பிடும்போது அதனோட எசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா தாராளமாக மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு பனங்கிழங்கு ராஜ்மா புலாவு. இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்மளுடைய பனங்கிழங்கு ராஜ்மா புலாவ் தயாராகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பனங்கிழங்கு ராஜ்மா புலாவ் எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வைங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்கிற ராஜ்மா பீன்ஸையும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கீரண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து துருவி வச்சுருக்க பனங்கிழங்கையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வைங்க. இப்போ அந்த மசாலா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை அதோடு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா உங்களுடைய பனங்கிழங்கு ராஜ்மா புலாவ் தயார்.
இப்போ நம்மளுடைய பனங்கிழங்கு ராஜ்மா புலாவ் தயாராகிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மத்தியானத்துக்கு ஒரு ஏற்ற டிஷ்ஷு, நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட தாராளமாக வச்சு கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக இதை வந்து நம்ம இந்த சீசனில் மட்டும்தான் செஞ்சு பார்க்க முடியும். அதனால் எல்லோரும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான பனங்கிழங்கு ரெசிபியோடு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் அடுப்பாங்கிறேன் விஐபி கிச்சனில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார். நம்ம அடுப்பாங்கரையோட அடுத்த செக்மெண்ட் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு லலிதாவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்மளோட அடுப்பங்கரையில் செய்ய போகிற பிரசாதம் சம்பா ரவை, கோதுமை சம்பா. அந்த கோதுமை சம்பா ரவையில் நம்ம வந்து புளியோதரை பண்ண போகிறோம். சம்பா ரவை கோதுமையில் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த பிரசாதம் வந்து சூரியனுக்கான பிரசாதம். இந்த பிரசாதம் வந்து சூரியனுக்காக அப்படின்போது, இப்போ தானே பொங்கல்லாம் முடிஞ்சுது, ஸோ பொங்கலுக்கு வந்து நம்ம சூரியனுக்கு எல்லா விதமான பிரசாதங்களும் கொடுத்தாச்சு, இப்போ என்ன இதுக்கு எதுக்காக சூரியனுக்கு அப்படின்னு கேட்டோன்னா, இந்த பிரசாதம் வந்து ரத சப்தமி அப்படின்னு, நாளை தினம் வந்து ரத சப்தமி அப்படிங்கிற ஒரு நாள். இந்த நாள் அப்படின்னு எடுத்துனோன்னா ரதம்னா தேருன்னு தெரியும், சப்தமி அப்படிங்கிறது திதி. அதாவது ஏழாவது நாள் இந்த ரதம் வந்து திரும்புறதாக ஐதீகம். அதாவது இப்போ நம்ம பொங்கல் கொண்டாடினோம் இல்லையா, பொங்கல் கொண்டாடினோன்னு நம்ம என்ன சொன்னோம், உத்தராயணம் தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது அந்த தை முதல் நாள் அப்படின்னு சொன்னோம். இந்த தை முதல் நாள் வந்து அந்த தை பிறப்பு ஆனாலுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிற அந்த கணக்கு எண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறதுனா இந்த ரத சப்தமி நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது. சூரியன் வந்து தன்னோட தேரை வந்து இன்றைக்கு தான் வந்து வடக்கு நோக்கி திருப்புறாராம். அந்த திருப்புற நல்ல நாளில் தான் நம்ம வந்து ரத சப்தமி விரத நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். ஆக்சுவலாக இதை என்ன சொல்லணும்னா, இன்றைய தினம்தான் பொங்கல் அப்படின்னு சொல்கிற அந்த தை மாதம் அப்படின்னு சொல்கிற உத்தராயணம் ஆரம்பிக்கிற நாள் இன்று தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பொங்கல் தினம் வந்து கொண்டாடுற வழக்கமே. அதாவது பொதுவாக பொங்கல் திருநாள் அப்படிங்கும்போது தை ஒன்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து பொங்கல் திருநாள்னு கொண்டாடுறோம். ஆனால் அதுவே கொஞ்சம் அடிப்படை, அதாவது அறிவியல் பூர்வமாக அடிப்படையாக பார்த்து கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் அதை ரத சப்தமி நாளில் தான் கொண்டாடுறது வழக்கம். இப்போது இந்த சம்பா ரவை கோதுமை வந்து சூரியனுக்கான பிரசாதம் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது முதல்ல பொருட்களை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா அதோட செய்முறையை பார்ப்போம். சம்பா கோதுமை ரவை புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள். சம்பா ரவை கோதுமை 1/2 கிலோ, புளி பெரிய நெல்லிக்காய் அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1.5 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய் வற்றல் 5, மல்லி 3 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, பெருங்காயப்பொடி தேவையான அளவு. பொதுவாக புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டோன்னா புளி இல்லாத புளியோதரை இல்லை இல்லையா, அதே மாதிரி புளியை வந்து நல்ல திக்காக வந்து கரைச்சி எடுத்துக்கணும். எப்போதும் போல் புளியோதரை பொடி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு தேவையான பொருட்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம், மல்லி, மிளகாத்தூள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாம் செவக்க வறுத்து அந்த புளியோதரை பொடியை வந்து முதல்ல தனியாக தயார் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நல்ல புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டோன்னா நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வந்து சும்மா நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டு தான் வந்து புளியோதரை காய்ச்சிறது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் நீண்ட நாட்கள் இருக்கணும் அந்த புளியோதரை அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு நிறைய நல்லெண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெயில் வந்து கடுகு தாளித்து மிளகாய் தாளித்து எல்லாம் பண்ணி புளி கரைசில் வந்து அந்த தாளிதத்தில் விட்டு அது வந்து சுண்ட வரும்போது அதுலேயே மஞ்சப்பொடி அது எல்லாம் சேர்த்துருக்கு. அப்புறமா இந்த புளிக்காய்ச்சல் பொடி அப்படின்னு தயார் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் அந்த புளி கரைசலில் விட்டு அது எல்லாமே சேர்ந்து வரும்போது நம்மளோட சாய்ஸில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து புளியோதரை அப்படின்னு சொன்னோன்னா ஒன்று நிலக்கடலை போடுவோம், இல்லைன்னா இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை போடுறது வழக்கம். இப்போது பிரசாதம் அப்படிங்கிறதுனால இந்த கொண்டக்கடலையோ நிலக்கடலையோ அதில் சேர்க்கலை, அது சுண்டி வரும்போது அது புளிக்காய்ச்சலாக வரும், அந்த புளிக்காய்ச்சல் தான் நம்ம சாத்தில் சேர்ப்போம். அப்படி தான் இப்போ வந்து புளிக்காய்ச்சலாக காய்ச்சி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சம்பா ரவை கோதுமை அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை வந்து இது உப்மா ரவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கோதுமை தலியான்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கான ஒரு தலியான்னு தனியாக இருக்கும்,
அது எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அந்த உப்மாக்கான ரவையை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதை முதல்ல தனியாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்து இந்த புளியோதரை புளிக்காய்ச்சல் எடுத்து அதில் கலந்து புளியோதரை தயார் பண்ண வேண்டியதான். இப்போ முதல்ல வந்து ஒரு பங்கு எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து ரெண்டு பங்கு வந்து தண்ணி சேர்த்து முதல்ல அதை வேக வச்சுப்போம். தாளிக்கிறதுக்கு கையோட எண்ணெயும் விட்டு கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே புளிக்காய்ச்சல் காய்ச்சிட்டோம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போது தண்ணி கொதிச்செடுத்து அதில் நம்ம இந்த கோதுமை ரவையை போட்டுருவோம். இப்போ கோதுமை ரவை வந்து முக்கால் வாசி வெந்துடுத்து இப்போ நம்ம தாளிச்சுருவோம். எண்ணெய் போட்டிருக்கோம், அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம். ரத சப்தமி பீஷ்மாஷ்டமி அப்படின்னு இரண்டுத்தையும் வந்து சேர்த்து பார்த்துருக்கோம். ரத சப்தமிக்கு வந்து சூரியனுக்கான தானியம் அப்படின்னு பார்க்கும்போது சம்பா ரவை கோதுமை, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கோதுமை ரவையை வந்து புளியோதரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டுருக்கோம். இந்த கருவேப்பிலையை போட்டுப்போம். இதில் இந்த புளிக்காய்ச்சல கொஞ்சமாக போட்டு புளிக்காய்ச்சல இப்போது இந்த வெந்த கோதுமை ரவாவை சேர்த்துருவோம். பொதுவாக புளியோதரை அப்படிங்கிறது வந்து ஆல் டைம் ஃபேவரெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத சப்தமி நாளில் வந்து திருமலா திருப்பதியில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு விதமான வாகனங்கள், அதில் வந்து பெருமாள் வந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிப்பார் அப்படின்னு. அதில் வந்து பிரதானமாக புளியோதரை, சக்கர பொங்கல், பெண் பொங்கல், எல்லாம் ஏழு விதமான பிரசாதங்கள் செஞ்சு படைக்கிறாங்க. நம்மளோட அடுப்புங்களில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக சூரியனுக்கு பிரீத்தியாக சம்பாரவை கோதுமை புளியோதரை பண்ணியிருக்கோம். இப்போ நிமிடத்துக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டுருவோம். சம்பாரவை புளியோதரை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை நிமிடத்துக்கு கொண்டு வச்சுருவோம். ரத சப்தமி அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு நாள், சூரியனுக்கான திருநாள். அன்றைய தினம்தான் ஒரிஜினல் பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சூரியன் வந்து தன்னோட பாதையை வந்து வடக்கு நோக்கி வந்து பயணம் பண்ணுறார். உத்தராயணம் அப்படிங்கிற ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்கிறோம். அன்றைய தினம் வந்து இந்த ரத சப்தமி அன்னைக்கு விரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லைன்னு சொல்லலை. சூரியனுக்கு அப்படின்னு படைக்கும் போது அவர் வந்து தலைமை பதவியும் கொடுத்து நம்மளுக்கு வேண்டிய உள்நோக்கி பயணப்படுற அந்த ஆன்ம ஒளியை கொடுப்பார். ஆன்ம ஜோதியை நம்மளுக்குள்ள அந்த ஒளி அப்படிங்கிறது வந்து உள்ள உள்முகமாக நோக்கி நாமளும் பிரயாணிக்கணும் இல்லையா, அதற்கான அற்புதமான நாள் தான் இந்த ரத சப்தமி நாள். பொதுவாக இந்த நாளில் வந்து யோகா மற்றும் அந்த தெய்வீகமான கலைகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பிராணாயம் கற்றுக்கிறது, யோகம் கற்றுக்கிறது, அதற்கப்புறமா எவ்வளோ அந்த ஆன்மீக பயிற்சிகள் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே இந்த ரத சப்தமி நாளில் தான் பொதுவாக எடுப்பாங்க. சூரியனுக்கு வந்து இப்போது சம்பாரவை புளியோதரை பண்ணியிருக்கோம், நைவேத்தியம் பண்ணிடுவோம். ஜபா குசும சங்காஷம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணத்தோ அஸ்மி திவாகரம் அப்படின்னு. இல்லை பிரணத்தோ அஸ்மி அப்படின்னு சொல்லும்போது அஸ்மி அப்படிங்கிறது வைரம், வைரம் போல அவர் வந்து தகதகன் அப்படின்னு ஜொலிக்கிறாராம். அப்படி ஜொலிப்பதனால்தான் தமோரிம் சர்வ பாபக்னம்னு நம்மளோட அனைத்து விதமான பாவங்களை போக்கி அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் சத்தியமான வாக்கு. சர்வம் சூரிய அர்ப்பணம்.
மீண்டும் அடுத்த வாரம் ஒரு அருமையான பிரசாதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் லலிதா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம். நம்ம பங்கரையோட அடுத்த செக்மெண்ட் நியூட்ரிஷன் டைரி செக்மெண்ட். இந்த பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம எல்லா ரெசல்யூஷனும் ஹெல்த் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த ரெசல்யூஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டை மிஸ் பண்ண பாருங்க. ஜேஆர்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில் தூக்கத்தை பற்றி தான் பேச போகிறோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கும். இதுக்கு முந்தின ஒரு ஒன்று ரெண்டு எபிசோடில் வந்து ஸ்லீப் ஹைஜீன்னா என்ன, எந்த அளவுக்கு தூக்கம் வந்து நமக்கு அவசியம், அப்படி தூக்கம் எஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளோட ஹெல்த் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூக்கத்தினால நம்ம வந்து கேலரிஸ் பேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கெல்லாம் இருக்கிற கருத்து என்ன, ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா தான் அந்த கேலரிஸ் பேர்ன் பண்ண முடியும் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் தூங்கும்போது கூட நம்மளோட உடம்பு கான்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த வேலை செய்கிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த குளுக்கோஸ் தான். ஏன்னா உங்களோட உடலுக்கும் மூளைக்கும் வந்து அந்த ஃபியூவலாக இருக்கக்கூடியது, குயிக்காக நமக்கு எனர்ஜி தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த குளுக்கோஸ் தான். ஸோ அந்த குளுக்கோஸை வந்து கரைச்சி நிறைய கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக ரெம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னாக்க, இப்போ தூங்கும்போது உங்களுக்கு கனவு வருது இல்லையா, அந்த கனவு தோன்ற அந்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த ரெம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் தான் வந்து உங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹார்ட் ரேட்டும் பிளட் ப்ரெஷரும் ஸ்லைட்டாக வந்து அதிகமாகும். இந்த சமயத்தில் கேலரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ன் ஆகும். யூஸ்வலாக நைட் டைமில் வந்து நம்மளோட உடம்பு ரிப்பேர் மோடுக்கு போகும். இப்போ பகல் நேரத்தில் ஃபுல்லாக ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்களோட மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும், ஒரு சோர்னஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணி ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி தேவை. இப்போ நம்மளோட உடம்பு வந்து தூங்கச்சே எந்த அளவுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணுதுங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணும். ரொம்ப காமனானது தான் வந்து நம்ம இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ப்ரீத் பண்ணுறதாகட்டும் இல்லை பிளட் சர்க்குலேஷன் ஆகட்டும், உங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்யறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. உங்களோட உடல் எடையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தீர்மானிக்கும். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உங்களோட உடல் எடை வந்து 57 கிலோ இருக்குது அப்படின்னா, சராசரியாக 38 கிலோ கேலரி அளவுக்கு உங்களால் வந்து கேலரிஸ் பேர்ன் பண்ண முடியும் ஒரு மணி நேரம் தூக்கத்தில். ஸோ நீங்கள் ஒரு 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் நைட் தூங்குறீங்க அப்படின்னாக்க, உங்களோட உடல் எடை எவ்வளவோ இன்டூ நீங்கள் எவ்வளோ அவர்ஸ் தூங்குறீங்க அதை மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கேலரிஸ் நீங்கள் தூக்கத்தில் எவ்வளோ பேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தூக்கம் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாக்க கார்டிசால் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது, உங்கள் உடலில் வந்து அதிக அளவில் கொழுப்பை வந்து சேர்த்து வைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது ஒரு சைடு உங்களுக்கு பசியும் ஜாஸ்தி ஆகுது, இன்னொரு சைடு மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சாலும் கேலரிஸ் பேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்ப ஈஸியாக நடக்காது. இது ஒரு சைடு. இன்னொன்று, தூக்கம் ரொம்ப கம்மியாக இருந்தது, 6 மணி நேரத்துக்கும் கம்மியாக தூங்குறோம் அப்படின்னா உங்களோட உடம்பு டீஹைட்ரேஷனுக்கு போகிறதுக்கான ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஜென்ரலாக தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து வாசோப்ரெசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இது பகல் நேரத்துலையும் சுரக்கும், ஆனால் அது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறச்சு ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இந்த வாசோப்ரெசின் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கிட்னிஸ்க்கு வந்து சிக்னல் அனுப்பிச்சு யூரின் வழியாக உடலில் இருக்கிற நீர் வெளியேறாமல் அதை வந்து கன்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இப்போ நம்ம சரியாக தூங்கலை, நைட்டில் வந்து தூக்கத்துக்கு நடுப்பில் அடிக்கடி எழுந்துக்கிறோம், இல்லை தூங்குறதே வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த வாசோப்ரெசின் ஹார்மோனோட செக்ரேஷன் ரொம்ப கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பில் ஃப்ளூயிட்ஸ் வந்து கன்சர்வ் ஆகாத பட்சத்தில் டீஹைட்ரேஷன் மோடுக்கு நம்ம போகிறோம். டீஹைட்ரேஷன் ரொம்ப ஆபத்து. மைல்டாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஈஸியாக சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்னிங் எழுந்துக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணல, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது, ஏதேதோ சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வருது, சில பேர் வந்து எழுந்துக்கும் போதே தலைவலியோடு எழுந்துப்பாங்க, இதெல்லாம் வந்து டீஹைட்ரேஷனோட ஆரம்பக்கட்ட அறிகுறிகள். இதை நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது உயிருக்கே வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அது போகலாம். ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி, நல்ல ஆழ்ந்த தூக்கம் அட்லீஸ்ட் ஒரு 7-8 மணி நேரம் டெஃபினட்டாக வேணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மார்னிங் நீங்கள் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். இது பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து அந்த டீஹைட்ரேஷனுக்கு போகாமல் உங்களோட உடலை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த இந்த தகவல்கள்லாம் புதுசாகவும் இருக்கும் ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களை அடுத்த எபிசோட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டர் தன் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரி. அடுப்பாங்கரையோட அடுத்த செக்மெண்ட் விஐபி கிச்சன் செக்மெண்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ரேவதி ஆண்டி வர போகிறாங்க. அவங்க கிட்ட எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ரெசிபிஸ் கற்றுட்ருக்காங்க. அண்ட் இன்றைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான். உங்கள் வீக்லியும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கையும் அனுப்புங்க.
ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல மஷ்ரூம் குழம்புங்க. செட்டிநாடு பக்கம் பண்ணுற குழம்பு. அந்த குழம்பு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம். அதாவது இந்த கோழி குழம்போட பேஸு. ஏன்னா அதையே வந்து வெஜிடேரியன் வேர்ஷன், அதாவது சைவக்காரங்களுக்காக ஒரு மஷ்ரூம் சேர்த்து காளான் சேர்த்து பண்ணுற இந்த குழம்பு. இது ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று விஷயம் அதில் என்னென்னா, சாதத்தோடையும் போகும் இடியாப்பம், ஆப்பம், இட்லி இது எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது ஸோ தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கொஞ்சம் காரசாரமான கொஞ்சம் குழம்புன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். செட்டிநாட்டு காளான் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள், காளான் ஒரு பேக்கெட், வெங்காயம் இரண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி இரண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை லவங்கம் 2, தேங்காய் துருவல் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். இப்போது இது தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் நம்ம அரைக்கிறதுக்கு 7-8 பொருள் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா ஒரு விழுதாக அரைச்சிடணும். நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் தெரியும், ஆனால் மிளகெல்லாம் சேர்க்குறோம். பட்டை லவங்கத்தில் காரம் இருக்கும், அடுத்தது இஞ்சி பூண்டில் காரம் இருக்கும். இது எல்லாத்துலேயும் காரம் இருக்கிறதுனால மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் வந்து நார்மல், அதுவே இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கும். இந்த காரம் ரொம்ப அதிகமாக வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்னும் மிளகாத்தூளோட அளவை குறைச்சிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் மிளகு வந்து 1 டீஸ்பூன் தான் கொடுத்துருக்கோம், அது அந்த அளவு போட்டிங்கன்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம தனியாத்தூள். தனியாத்தூள் நான் கொஞ்சம் கூடவே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1.5 டீஸ்பூன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது போட்டாச்சு. இது வந்து மிளகு. அடுத்தது சீரகம். சோம்பு. மஞ்சள் தூள். பட்டை லவங்கம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸாக நான் எடுத்ததில் ஒரு குட்டி குட்டி பீஸாக 2 எடுத்திருக்கேன். நீங்கள் அதையே வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தால் 2 பீஸ் போதும், அதுக்கு மேலே அதுக்கு வேண்டாம். ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த இது ஃப்ளேவர் இதுவாக இருக்காது. அடுத்தது தேங்காய். அதோடு கூட இஞ்சி பூண்டு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்துலேயே ஒரு 1/2 வெங்காயத்தை எடுத்து இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த 1/2 வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3-4 சின்ன வெங்காயம் சேர்த்து இதோடு அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், விழுது அரைச்சாச்சு. இதை நல்லா இப்போ எடுத்து நம்ம வதக்கிட்டு இந்த மசாலாவை சேர்க்க வேண்டியது தான். ஒரு கடாய் போட்டுக்கலாம் அடுப்பில். இதில் எண்ணெய், அந்த ஊற்றிருக்கிற எண்ணெய் காஞ்சதும் நம்ம எதுவுமே தாளிக்க வேண்டாம். ஏன்னா ஏறக்குறைய அத்தனை பொருளையும் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். ஸோ எதுவுமே வாயில் தட்டுப்படாது, அதனால் நீங்கள் எதுவுமே தாளிக்க வேண்டாம். இந்த வெங்காயம் போட்டுடுங்க. வெங்காயத்தோட 1 சிட்டிகை உப்பு.
இது நல்லா கொஞ்சம் நேரம் மாறி வதங்கணும். இன்றைக்கி நான் வந்து வெறும் காளானை வச்சு இதை பண்ணுறேன். இந்த காளானே இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நம்ம பண்ணுறோம், ஒருவேளை பெரிய குடும்பமாக பத்தலை இல்லை காளானோட வேறு எதுவும் சேர்த்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். தோலை சீவிட்டு உருளைக்கிழங்கை லேசாக உப்பு போட்டு ஒரு வேக்காடு வேக வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது தோலை சீவிட்டு சின்ன சின்ன துணுக்களை நறுக்கிட்டு நம்ம மசாலாவோட கொதிக்க விட்டு கடைசியாக தான் காளானை போடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மசாலாலேயே உருளைக்கிழங்கை வேக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் முரளு கொஞ்சம் நல்லா கலர் மாறுது பாருங்கள், இப்போ தான் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம தக்காளியும் அந்த அரைச்ச விழுது கொஞ்சம் உப்பு சேர்த்து இதோட வதக்கிடலாம். இதில் தக்காளியும் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பேக்கெட்டுக்கு நான் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி தான் கொடுத்துருக்கேன், பெருசு வேண்டாம். பெரிய தக்காளி வச்சுருந்தாங்க நான் ஒன்று போட்டுக்கேன், ஏன்னா இந்த மசாலாவுக்கு தக்காளி அதிகமாகச்சுன்னா அந்த ருசியை மாற்றிடும். அதனால் தக்காளி வந்து ஜஸ்ட் ஒன்று இருந்தால் போதும், பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தால் ரெண்டு. அதோட இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிடணும் நல்லா. இது வதங்கிட்டே இருக்க பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் வெந்நீரை வச்சிடலாம். இது கொஞ்சம் ரொம்ப அப்படியே கொதிக்கணும்னு இருந்தீங்க, கொஞ்சம் நல்ல சூடு ஏறினா நல்லாயிருக்கும். நல்லாவே சுடணும், அதுக்கப்புறம் அதை ஊற்றலாம். கொதிச்சதுனால இன்னும் சௌரியம், அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். இதை வந்து நான் கழுவிட்டு இந்த தண்ணியை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினது இப்போ இந்த நல்ல அந்த கலரும் மாறி இருக்க எண்ணெய் மேலே வெளியில் கசியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த பக்கம் தண்ணி கொதி வந்துருச்சு, இதையும் தூக்கி அதில் ஊற்றிடலாம். மொத்தத்தில் தண்ணி நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிருப்பேன் இதில். இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை இதை போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறுலேருந்து எட்டு நிமிஷம்னு வச்சுக்கோங்க கொதிக்க விடலாம். மேக்ஸிமம் ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த காளானை இதில் வெந்துடும். சரி, வதக்கும் போது போடாமல் நீங்கள் இப்போ ஏன் போட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா வதக்கி பண்ணுறது வழக்கங்கிறதுனால, வதங்கும் போது என்ன ஆகுது, அந்த காளான் வந்து நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். தண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வதங்கிறதுக்கான நேரமும் அதிகமாகும், காளான் தண்ணி நீர் வெளியில் வர 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 காளான் சுருங்க ஆரம்பிக்கும். அதனோடய சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாகிடும். அது இந்த மாதிரி ஒரு நம்ம குழம்புல கொதிக்க விட்டோம்ல, பிரியாணிலாம் கூட பார்த்திங்க நல்லா பிரியாணிக்கு அரிசி போடுறதுக்கு முன்னாடி தான் காளானையும் போட்டு அரிசியும் போடுவோம். அந்த மாதிரியே இந்த குழம்பு கொதிக்கும் போது இதை போட்டு வேக விட்டிங்கன்னா காளானோட சைஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஏதோ தீ கொஞ்சம் மிதமாக பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி போட்டுடுறேன். ஒரு ஆறு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா குழம்பு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சாச்சு, இந்த காளான் வெந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் லேசாக கசிஞ்சு தெரியும். ஸோ குழம்பு ரெடியானதுக்கான அர்த்தம். வீட்டில் கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு டக்குன்னு மூடிடுங்க குழம்ப, அவ்வளோதான். இந்த குழம்பு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணான்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூளோட அளவை குறைச்சிடுங்க, மற்றது நார்மலாக அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த காளான் பார்த்திங்கன்னா தெரியும், சிரித்து போகாமல் அப்படியே நார்மலாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் லாஸ்ட்டில் சேர்க்குறது காளானை. உருளைக்கிழங்கு எப்போனா நம்ம வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, தண்ணி ஊற்றும் போது அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு அதிலே வேக விட்டு அதுக்கப்புறம் காளானை போட்டு இறக்குனீங்கன்னா சரியாக இருக்கும்.
இப்போ பார்த்த இந்த செட்நட்டு காளான் குழம்புக்கு ஒரு சின்ன ரீகேப்புங்க. இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம், கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஒரு வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு, இதை சேர்த்து நல்லா நைஸாக விழுதாக அரைச்சிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு அதில் வெங்காயத்தை நல்லா வதக்கி, வெங்காயம் வதங்கினதும் அதில் தக்காளி அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போக கொதிக்க வச்ச தண்ணியை தூக்கி அதில் ஊற்றிட்டு காளானையும் போட்டு ஒரு 6-8 நிமிஷம் கொதித்ததும் இறக்கிட்டீங்க அப்படின்னா செட்டிநாட்டு காளான் குழம்பு தயாராகிடுச்சு. ஒரு நல்ல ஒரு செட்டிநாட்டு காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு சின்ன டிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த காளானை வந்து இந்த குழம்பை வந்து உங்களுக்கு காரம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நல்லா கிட்டியாக புழிஞ்ச தேங்காய் பால் ஒரு 1/2 கப் இல்லைனா 1/4 கப் உங்களோட தேவைக்கேற்ப அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரம் கூட தெரியாது. ஆனால் இதில் இதோட ஹைலைட்டே அந்த காரம் ஓரளவுக்கு சுருக்கும் தெரிகிறது தான். இது வந்து இட்லி, நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை, சப்பாத்திக்கு விட கூட இடியாப்பம், இந்த மாதிரி அந்த ஸ்டீம்டு ஐட்டம் சொல்லுவாங்களே அதுக்கெல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தோடு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுப்பங்கரையில் எடுத்துகிற அந்த ஒவ்வொரு ரெசிபியும் டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், டோன்ட் வரி, சோஷியல் மீடியாவில் எப்போ வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எங்களோட ரெசிபிஸ், எஸ்பெஷலி யூடியூப். இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் மோர் தன் எனிதிங், இந்த 2020 ஃபர்ஸ்ட் மந்த் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். இந்த ஒரு மாதமாக உங்கள் ரெசல்யூஷன் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிரேட் ஜாப், குட் லக் டு யூ. இன்கேஸ் நடுவில் நிறுத்திட்டீங்கனாலும் கவலைப்படாதீங்க, இட் இஸ் ரெசல்யூஷன். அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. மேபி இன் அ கப்பல் ஆஃப் மந்த்ஸ் யூல் கெட் யூஸ் டு இட். So I'll see you again with another superb episode. Until then, this is me, Sheetal Joshi, saying bye-bye from Jaya TV. இது நம்ம பிரம்மாண்டமான அடுப்பங்கரை.